இதுதான் ஸ்டேடியா அல்லது தன்னியக்க மட்டமானி என்று சொல்றது. இதன் மூலம் நாங்கள் கிடைத்தூரத்தையும் மட்டமாக்கல் செயற்பாட்டுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் பகுதிகளை பார்க்கக்குள்ள இது வந்து கண்வில்லை என்று சொல்றது. இந்த பக்கத்தால் தான் கண்ணை வைத்து நாங்கள் அந்த புதிய அளவீடுகளை எடுக்கிறது. இந்த மேலே காணப்படுற இது வந்து டார்கெட் கண் என்று சொல்றது. இது இந்த இது கூட மேல் ஆரம்பத்தில் இது கூட பார்த்து அந்த லெவலிங் ஸ்டாஃபை நேர எடுக்கிறதுக்கு தான் இது பயன்படுத்துறது. அடுத்தது வந்து இது வந்து பொருள் வில்லை, இது வந்து தொடுகை திருகு, இந்த இது வந்து வட்டக்குமுளி. இதுக்குள்ள காணப்படுற நீர் குமுளியை வந்து இதில் வந்து நடுப்பகுதிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அது மட்டமாக்கப்படுகிறது. அடுத்தது இந்த இங்கே காணப்படுறது ஃபோக்கஸிங் ஃபோக்கஸிங் என்று சொல்கிறது. இது வந்து செப்பன் செய்திருக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குரிய தொழிற்பாட்டை இது செய்யும். இதில் கீழ்ப்பகுதியில் பார்த்தோம்னா மூணு மட்டத்திருகள் காணப்படுது. முதலாவது மட்டத்திருகு, ரெண்டாவது மட்டத்திருகு, அடுத்தது வந்து மூன்றாவது மட்டத்திருகு. இதை நாங்கள் மட்டமாக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். இதை இந்த இந்த நிலையில் இந்த மட்டத்திருகு ரெண்டுக்கும் சமாந்திரமாக வச்சு கொண்டு இதை உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம் ரெண்டையும் ஒருமிக்க திருப்புவோம். பிறகு ரெண்டாவதாக இதை இப்படி வச்சு இந்த அமைப்பில் வச்சு கொண்டு இந்த மூணாவது மட்டத்திருக வந்து நாங்கள் திருகி மட்டப்படுத்தி கொள்ளுவோம். அப்போ இது வந்து தன்னியக்க மட்டமானி அல்லது ஸ்டேடியா என்று சொல்லுவோம். இது வந்து நாங்கள் மட்டக்கோல் அல்லது ஸ்டாப் ரோட் அல்லது லெவலிங் ரோட் என்று சொல்கிறது அல்லது கோல் மானி என்று சொல்கிறது. இது வந்து ஒவ்வொரு ஐந்து பகுதிகளாக இருக்குது. இதை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், இப்படி மேலே இழுக்கலாம். ஒரு டிக்கெண்ட் ஒரு சத்தம் கேட்க மட்டும் நாங்கள் இதை உயர்த்தலாம். அதே போல் இதையும் நாங்கள் உயர்த்தலாம். இது வந்து 5 மீட்டர் பகுதிகளை கொண்டது. ஒரு டிக்கெட் ஒரு சத்தம் கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த துண்டு 1 மீட்டர் 1 மீட்டரோட முடியுது. இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது. இதில் 1 மீட்டர் முடியும் ஒரு புள்ளி காணப்படுது. அப்படியே வந்த ஒரு புள்ளி வந்து இங்கே இது வந்து 2 மீட்டர் முடியுது. 2 மீட்டர் முடிய 2 புள்ளி இருக்கும். அப்போ ஒரு இப்படியொரு வட்டத்துக்கு இப்படியொரு சிறிய வட்டத்துக்குள்ளே தான் அது சரியாக போகுது. அப்போ சரியாக போகக்குள்ள 1 புள்ளியை வச்சு கொண்டு 1 மீட்டர் 1 மீட்டர் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பக்கத்தில் சென்டிமீட்டர்கள் போய்கொண்டு இருக்கிறது. அந்த சென்டிமீட்டர் அளவை வச்சு கொண்டு நாங்கள் அளவுட எடுக்கலாம். அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து அந்த குறுக்கு கோடுகள் மட்ட மாநில இருக்கிற குறுக்கு கோடு அதில் அப்பர் ஸ்டேடியா லோவர் ஸ்டேடியான்னு இருக்குது. கிடைத்தூரத்தை அளக்கிறதுக்கு மற்றது குறுக்கு கோடுல வார இது நேர இருக்கிற அளவுடு வந்து மட்டங்கானலில் எடுக்கிறோம். அப்போ கிடைத்தூரத்தை அளக்கிறதுக்கு வந்து அப்பர் ஸ்டேடியா மேலே உள்ள கோட்டையும் லோவர் ஸ்டேடியா கீழே உள்ள கோட்டுக்கும் நேராக உள்ள அளவுட்டை எடுக்கிறோம். அதை நாங்கள் இதை பரிசோதனை செய்யக்குள்ள பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அளவீடு எப்படி பார்க்குறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த அளவீடு எப்படி குறிக்கப்பட்டிருக்குன்றத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 என்று குறிக்கப்பட்டிருக்கு. 1 2 சொன்னால் இது 1 என்று சொன்னால் இது வந்து 1.1 ஏண்டா 1 மீட்டரும் 10 சென்டிமீட்டர் இந்த இருக்கு 110 சென்டிமீட்டர். அப்போ இங்கே ஒவ்வொரு சென்டிமீட்டராக குறிக்கப்பட்டிருக்குது. இங்கே பார்த்தா இந்த இது 105, இது 106, இது 1 சென்டிமீட்டர், இது வந்து 1 சென்டிமீட்டர் ரெண்டு இருக்கு. இந்த சென்டிமீட்டருக்கு இடையில இந்த ஆறு கோடு இருக்குது, அரை சென்டிமீட்டர். அப்போ இது 1 தசம் சொல்லப்போனால் இது வந்து 1.06 சென்டிமீட்டர் ரெண்டு வரும். இதை சொன்னால் 1.065 மீட்டர் ரெண்டு வரும். இந்த வெள்ளக்கோடு ரெண்டுக்கும் இடையில வரும் என்று சொன்னால் வந்து 0.25, அது 2.5 கால் தசம் 6.25 மீட்டர் ரெண்டு வரும். 1.06 மீட்டர் ரெண்டு வரும். அப்போ இங்கே இந்த கருப்பு கோட்டுக்கு இடையில வந்து என்று சொன்னால் அது வந்து 3/4. அப்போ 1.06 7.5 வரும். இப்படித்தான் இது அளவீடுகள் எடுக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் மேலதிக அளவீட்டையும்
பார்த்துக்கொள்வோம். இது வந்து ஹைபோட் என்று சொல்றது அல்லது முக்காலி என்று சொல்றது, எந்த ஒரு நில அளவியல் உபகரணத்தையும் இதுல வைத்து பொருத்திதான் நாங்க வந்து அளவோடு எடுக்கணும். இத உங்களோட இந்த இருக்கிற கீழே இருக்கிற திருகுகளை திருகி எங்களோட உயரத்துக்கு வந்து நாங்க இத செப்பன் செய்து கொள்ளலாம். உங்களோட கண் மட்டத்துக்கு நாங்க வந்து இதை செப்பன் செய்து கொள்ளலாம். இதுல காணப்படுற இந்த அமைப்புல இது இது வந்து இதை வச்சு உபகரணத்தை மேல வச்சு இதை திருகி நாங்க பூட்டி இதை உருக்கி கொள்ளலாம். இதுல கீழ்பகுதியில வந்து நாங்க எங்களோட தூக்கு குண்ட சொருகி கொள்வோம். அடுத்தது நாங்க பார்க்க போறது இதுல நாங்க அடுத்தது பார்ப்போம் இந்த உபகரணத்தை இப்படி அளக்க முதல் மட்டப்படுத்துறன்னு சொல்லி. இதுல முதலாவது வந்து நாங்க அளக்கிறதுக்கு உரிய இடங்கள் இரண்டை நாங்க தெரிவு செய்து கொள்ளணும். இங்க வந்து நாங்க ஏ பி என்று சொல்லி இரண்டு புள்ளிகளை நாங்க தெரிவு செய்து கொள்ள போறோம். அவ உண்மையாக வந்து ஒரு ஏ புள்ளியில வச்சு பீர தூரத்தை நாங்க அளவிட எடுக்கணும். ஆனா இங்க நாங்க செய்ய போறோம் இது ஒரு முக்கோணமான முறையில எடுக்க போறோம். ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் இடையில ஒரு புள்ளியில வச்சு அளந்து போட்டு சி என்ற ஒரு புள்ளியில வச்சு உபகரணத்தை வச்சு அளந்து போட்டு மூன்று முக்கோணத்துல அந்த மூன்று பக்கத்துல கிடைத்தூரத்தையும் காண போறோம். சரிதானே? அப்ப முதலாவது நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குறித்த புள்ளியில வந்து முக்காலிய வந்து நிலைநிறுத்தணும். அப்ப முக்காலிய நிலைநிறுத்தக்குள்ள எங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்க வந்து செட் பண்ணி கொள்ளுவோம். அப்ப இந்த முக்காலியில இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மேல உயருது. சரிதானே? மேல உயருது. அப்ப இப்படி நாங்க எங்களோட கண் மட்டத்துக்கு இதை உயர்த்தோம். சரியா? கண் மட்டத்துக்கு உயர்த்திட்டு அந்த எங்களோட கண் மட்டத்துக்கு இதை உயர்த்திட்டு இந்த மூன்று கால்களையும் கால்கள் இது இதை வந்து நாங்கள் உருக்கி கொள்ளணும். நன்றாக உருக்கி கொள்ளணும். இறுக்கி கொண்டுட்டு நாங்க வந்து இத இறுக்கிட்டு இதை நாங்க இதை வந்து இந்த முக்காலியை வந்து நாங்க வைக்கணும். வச்சு நிலத்தில் அசையாத மாதிரி நாங்க வச்சு கொள்ளணும். சரிதானே? வச்சு கொண்டுட்டு இதை சுற்றி வாரத்துக்கு ஒரு இடம் இருக்கணும். அடுத்ததாக வந்து இந்த இந்த ரெண்டாவது செயற்பாடு இதை வந்து நாங்கள் வந்து இங்கே பூத்துறோம். இதில் வச்சு பொறுத்துறோம். சரிதானே? இதில் நாங்கள் இதை வச்சு இந்த கீழ் நட்டு மூலம் இதை வந்து நாங்கள் இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரித்து கொள்ளலாம். சரி, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீர்க்குமிழியை பார்க்கலாம். நீர்க்குமிழியில் இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு இருக்கிறத காணலாம். நீர்க்குமிழியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த நீர்க்குமிழி நடுவில் ஒரு வட்டம் இருக்குது, அந்த வெளி வட்டத்தோடு ஒட்டி காணப்படும். இனி என்ன செய்யணும்னா இந்த நீர்க்குமிழியை நாங்கள் இதில் இப்படியே வச்சு கொண்டு இந்த திருகுகளை திருகணம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த நீர்க்குமிழி வந்து சரியாக மட்டம் நடுப்பகுதிக்கு வாரத்துக்கு நேரம் செல்லும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த காலை ஒரு கால நிலத்தில் ஊண்டி கொண்டு இந்த ரெண்டையும் பிடிச்சி கொண்டு இதை கொஞ்சம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி நடுவுக்கு இதை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளோம்.
நாங்கள் அந்த ஒரு கால ஊண்டி கொண்டு ரெண்டு காலையும் மசைக்கக்குள்ள இந்த நிலைக்கு கொஞ்சம் நடுப்பகுதிக்கு வந்து நீர்க்குமிழியை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த நீர்க்குமிழியை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இதுக்கு சமாந்திரமாக இதை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு திருகையும் திருகுவோம். இப்படி திருகக்குள்ள திருகிக்கொண்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்க்குமிழி வந்து நடுவுக்கு போகுது. இப்போ பாருங்க, ரைட் பார்த்தீங்களா, இப்போ நடுவுக்கு வந்தது நீர்க்குமிழி. நீர்க்குமிழி நடுவுக்கு வந்தது. பிறகு நாங்கள் உங்களுக்கு தெரியும், அடுத்த பிரச்சனை வந்து இதை வந்து இந்த பக்கம் திருவோணும், இந்த பக்கம் வச்சுக்கொண்டு இதை அசைக்கணும். ஆனால் இது எங்களுக்கு அசைக்க வேண்டிய வேலை இது இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்த்திருகு வந்து நடுப்பகுதிக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீர்ப்புள்ளி வந்து நடுவுக்கு வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு மட்டங்கானல் வந்து இனி வந்து நாங்கள் அளக்க தொடங்கலாம். நாங்கள் இந்த புள்ளியில இருந்து தான் இப்போ கிடைத்தூரத்தை அளக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முக்கோண மாதிரி இந்த இருக்கு ஒரு புள்ளி, அந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியில நாங்கள் வந்து இது வந்து ஏ என்ற புள்ளி. இந்த ஏ என்ற புள்ளிக்கு நாங்கள் வந்து இப்போ இவ்வளவுக்கு அளந்து அளவுட்டு எடுக்க போகிறோம். அடுத்த புள்ளி வந்து இந்த பக்கம் இதில் வரும் சரிதானே, இதில் வரும். நாங்கள் இப்போ அதை அளக்கக்குள்ளே காட்டுவோம். அதை எடுத்து இந்த பகுதியில் வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த அளவுட்டை எடுக்க போகிறோம். இப்போ நான் அந்த சி என்ற புள்ளியிலிருந்து இதுக்கு இடையிலான தூரத்தை நான் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறேன். மட்டப்படுத்தின பிறகு நாங்கள் என்ன செய்யணும், தூக்கு குண்டை இங்கே வந்து நாங்கள் இந்த புள்ளியில் தூக்கு குண்டை நாங்கள் போட்டு விடணும். தூக்கு குண்டு வந்து நிலத்துக்கு கீழே புள்ளியை அது தூக்கு குண்டுக்கு நேர இருக்கிற புள்ளி தான் எங்களுக்கு அந்த சி என்ற புள்ளியாக வரும். இதுக்கு பிறகு நாங்கள் இது இந்த டாக்கெட் கண்ணுக்குள்ளால் இதை நேரே பார்த்துட்டு நான் இதில் வச்சு உங்களுக்கு அளவீடு எடுக்கிறேன் சரிதானே. அந்த அளவீடு உங்களுக்கு இதுக்குள்ளால் காட்டுறது கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த அளவீட்டை கணித்தல் செய்கிறதுக்காக வேண்டி நான் வேறையாக உங்களுக்கு போட்டு காட்டுவேன் சரியா. அந்த அளவீட்டு பகுதியை வந்து நான் இப்போ வீடியோவில் காட்டுவேன். அப்போ அந்த அளவீட்டு பகுதியை வீடியோவில் பார்த்துட்டு நான் அதை குறித்து காட்டக்குள்ள நீங்கள் வந்து அந்த சரியான அளவீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிதானே. இப்போ அளவீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நாங்க பி புள்ளி நோக்கி திருப்புறோம். பி புள்ளியில் இதை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு இங்கே ஃபோக்கஸிங்கை செய்கிறேன். ஃபோக்கஸிங்கை செய்து நான் இதை பி புள்ளியை நோக்கி திருப்புறேன். கண்டிப்பாக அந்த அளவோடு எடுக்கப்படுகிறது. இதை திருக்கி சரியான நாங்கள் நீரை கொண்டு வரலாம். அது தொடுகை திருகு ஃபோக்கஸிங் திருகு தொடுகை திருகை திருகி நாங்கள் வந்து இதில் அளவுட்டையும் எடுத்துட்டோம். அப்போ இதில் இருந்து நாங்கள் இது நான் இந்த நிற்கிற புள்ளி சி புள்ளி, சியிலிருந்து ஏக்குரிய தூரத்தையும் சியிலிருந்து பிக்குரிய தூரத்தையும் நாங்கள் காண்கிறோம் கண்டு பிறகு அந்த முக்கோணத்தில் பக்கம் காண்கிற முறைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள புள்ளிகளை காணுவோம். எங்களுக்கு வந்து கிடைத்தூரம் தான். அப்போ நாங்கள் சி ஏ புள்ளியையும் சி பி புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள கிடைத்தூரத்தை நாங்கள் காணப்போம்.
கிட்ட கொண்டு அதே இடத்தை தான்